நாள் கழிச்சு நம்ம ஒரு புது வீடியோ எடுக்கலாம்னு வந்திருக்கோம். அது என்னன்னு உங்களுக்கு ஒரு லாங் ஆஃப்டர் 1 இயர்ஸ் ஆஃப்டர் நான் ஒரு விலாக் போடலான்னு வந்திருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னு. அந்த விலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக நம்ம பேபிக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா. அது உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு, என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் அதை பற்றி தான் இப்போ ஃபுல்லாக நான் அந்த மாடிஃபிகேஷன் பண்ணி சொல்ல வந்திருக்கேன். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டிக்கரிங் பற்றி உங்களுக்கு சொல்ல போனால், ஃபஸ்ட்டு நம்ம இந்த முன்னாடி ஹெட்லைட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க, இந்த ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டின்ட் மாதிரி ஒட்டியிருக்கோம் பேபிக்கு. இந்த டின்ட்டில் வந்து ஃபுல்லாக ஸ்மோக்கு, கருப்பு கலர் ஸ்மோக்கு. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வண்டி வந்து ஆஃப் ஆகும்போது உங்கள் ஃபோட்டோ ஷூட் அப்போ லுக்கிங்க செம்ம ஆசமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே இந்த கோட்டிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த கண்ணுக்கு எதுவாக இந்த ஐப்ரோஸ் மாதிரி அந்த கோட்டிங் கொடுத்துருக்கோம். இங்கே ஒன்று இங்கே ஒன்று, அது மட்டும் தான் இப்போ நம்ம முன்னாடி பண்ணியிருக்கோம். அப்புறமேட்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோல்டு ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ஒட்டியிருக்கோம் காமிக்கிறேன். இது எல்லாமே கோல்டு தான் ஆக்சுவலி. இங்கே பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு தெரியுது உங்களுக்கு. இந்த சைடும் கோல்டு. இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோல்டு ஒட்டி, வெறும் கோல்டு மட்டும் ஒட்டினா இந்த ஸ்டிக்கர் இங்கே நல்லா இருக்காது. அதனால் வந்து நான் வந்து இந்த சைடு ஒரு கோட்டிங் கொடுக்க சொல்லியிருக்கேன் பிளாக் கலரில். அப்புறம் ஒரு நேம் எழுத சொன்னேன், அவங்க அதுக்கு பதிலாக லிமிட்டட் எடிஷன் எழுதிட்டாங்க. பரவாயில்ல, இனிமே நல்லா இருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து மெயினாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், இங்கே நம்ம இந்த சைடில் சும்மா இருந்துச்சு, அதனால் வந்து சும்மா இருந்தாலும் வந்து நல்லா இல்லை. அதனால் வந்து நான் சொன்னேன், சரி கோல்டு ஓட்டலாமா கேட்டேன், இல்லை வேறு ஏதாவது ஸ்டிக்கர் ஓட்டலாமா கேட்டதுக்குன்னு, அவங்க கார்பன் ஓட்டலாம் நல்லா இருக்கும்னு சொல்லி, இந்த கார்பன் கொஞ்சம் நான் ஹை குவாலிட்டி தான், எல்லா கார்பன் ஓட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே ஸ்டிக்கரிங் பண்ணது வந்து கோல்டு பிளாக்கு, மெயினாக கோல்டு பிளாக்கு ஒயிட்டு மூணு யூஸ் பண்ணியிருக்கோம். மூணுமே வந்து ஹை குவாலிட்டி தான். இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம லோக்கலாக இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நிஞ்சா சிம்பிள் பார்த்தீங்கன்னா, நிஞ்சா லெட்டர் செல்ல சொல்லியிருந்தேன். அந்த நிஞ்சா எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, என் ஐ போட முடியாதனால, என்ன இங்கே கேப் இல்லாதனால ஐ இது மாதிரி. இப்போ என்ஜேஏ ரைஸ் அந்த, இப்போ நம்ம என்ஐஎன்ஜிஏ நான் சொல்லிட்டேன் நிஞ்சாவுக்கு என்ன மீனிங்னு. அப்புறம் நம்ம இங்கே நிஞ்சா 300 வந்து இங்கே போட்டால் உங்களுக்கு நல்லா இருக்காது, எப்பயுமே பார்க்குறக்க லுக்கிங்காக இருக்காது. அதனால் நான் வந்து ஒரு கோல்டு ஸ்டிக்கரிங் போட்ட சொன்னேன். அந்த கோல்டில் என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு காமிக்கிறேன், இங்கே பாருங்களேன், வேறு லெவலாக இருக்குது. கோல்டு மேலேயே 300 லெட்டஸ்ட் எழுதி அதுக்கு மேலே உங்களுக்கு அந்த கோட்டிங் கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில், இல்லை 300 மேலே வேறு லெவல் ஆசமாக இருக்குது. அதோட உங்களுக்கு மெயினாக ஒன்று சொல்ல போகணுன்னா, இந்த நிஞ்சா 300 கோல்டு ஸ்டிக்கருக்கு ஒருத்தர் மெயின் காரணம் லுக்கிங் வைஸ் ஆசமாக இருக்குது பார்த்தீங்கன்னு வைங்களேன். இந்த கட்டங்கத்தமாக இருக்குல்ல இந்த ஸ்கொயர், இந்த பாக்ஸ் ஷேப்பில் இது வந்து டிசைன். இந்த டிசைன் போட்டதுனால தான் அப்படியே இதெல்லாம் தூக்கி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த வந்து எடுத்துகிட்டு போனாலே கண்டிப்பாக யாராச்சும் பார்ப்பாங்க உங்களை, ஏன்னா இப்படி டிசைன் பண்ணது யாருமே இல்லை நம்ம டிஎன்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே இல்லை. அப்புறமேட்டு கீழே கவாசக்கின்னு எழுதியிருக்காங்க, அதுக்கும் பாருங்கள் கீழே கோல்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி இந்த டேஞ்சர் லைட் இருக்குல்ல, டேஞ்சர் லைட்டில் உங்களுக்கு ஏன் காமிக்கன்னா, எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணாத மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் ஒரே ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், அது என்னென்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல, ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் நம்ம, அந்த பிளாக் கலர் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கோம். ஃபுல்லாக மூலமாக லைட்டாக மட்டும் மேலோட்டமாக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் மேலே டேஞ்சர் லைட்டுக்கு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடு வாங்க, பிரேக் பிடிச்சிங்கண்ணா, அது மெயினாக பிரேக் பிடிச்சிங்கன்னா இந்த இதில் வந்து உங்களுக்கு அப்படியே காமிக்கும். இங்கே மட்டும்தான் லைட் தெரியும், ஃபுல்லாக எரியாது. அதனால தான் இருக்கும் பிடிச்சி காமினா பாருங்க காமிக்க. பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கோல்டு ஒயிட் அண்ட் கோல்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். அதுக்கும் இதுக்கும் அந்த அலாய் வீலுக்கும் மேட்ச் ஆகாது சொன்னார் ஒருத்தர். அந்த அந்த மூஞ்சி தான் மேட்ச் ஆகுது சொன்னார், அந்த மூஞ்சி தான். அதனால் வந்து செம்ம கடுப்பேற்றிருக்காரு. ஆனால் லைட்டாக ஆனால் கலர் வித்தியாசம் வரும். இது வந்து கோல்டு, அது வந்து மைல்டு கோல்டு. ஏன்னா அதில் உங்களுக்கு அப்படி பண்ண டிஃப்ரென்ஸ் அப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாஸ்ட்லாம் காமிக்கணும், ஏன்னா வீடியோ ஷார்ட்டாக முடியறதுனால உங்களுக்கு எக்ஸாஸ்ட் மாடிஃபிகேஷன் சொல்லிடலாம் இருக்கேன். எக்ஸாஸ்டில் வந்து இது அக்ராபோவிக் எக்ஸாஸ்ட்டு. எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் காப்பி தான், ஏன்னா நம்ம குவாலிட்டியான எக்ஸாஸ்டெல்லாம் இல்லை. இந்த நம்ம பேபிக்கு இந்த எக்ஸாஸ்ட்டே போகிறோம் இப்போதைக்கு. அக்ராபோவிக் எக்ஸாஸ்ட்டு உங்களுக்கு சவுண்டு எப்போ இதுன்னு காமிக்கிறேன்.
பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு மாடிஃபிகேஷன் எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ அந்த மாடிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் சொல்கிறாங்க. இந்த நம்ம ஸ்டிக்கரிங் ஃபுல்லாக செட்டி ஸ்டிக்கரிங் மட்டுமே உங்களுக்கு ஒரு 13K ஆச்சு. அதுக்கப்புறமே தந்து எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் காப்பி தான். அது ஃபஸ்ட் காப்பியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 4.5 வருது அமௌண்ட்டு. இப்போ அடுத்தது அலாய் வீல் சொல்கிறேன் பாருங்கண்ணா. அலாய் வீல் வந்து நீங்கள் எங்கேயுமே சீப் அண்ட் பெஸ்ட்டு கிடைக்காது. ஆனால் ஸ்டார்டிங் வந்து நம்ம 3K தான் ஸ்டார்டிங்கே இருக்குது. நீங்கள் நம்ம ஆஃபர் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர் மட்டும் எவ்வளோன்னு சொல்லலாம். ஸ்டிக்கர் மட்டும் நம்ம எஸ்எஸ் ஸ்டிக்கர்ஸில் சொன்னிங்கன்னா நம்ம போய் சொன்னிங்கன்னா ஆஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த இந்த இது விண்ட்ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் மாற்றிருக்கேன். இது வந்து காஸ்ட் 900 வருது. நம்ம பைக்கு ஸ்கேப் சேலம் தான். நம்ம பேர் அங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபர் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கைஸ் இப்போ நம்ம எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் எல்லாமே சொல்லியாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் வண்டி மாடிஃபிகேஷன் பண்ணால் பைக்கு ஸ்கேப் சேலம் போயிட்டு நம்ம பேர் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம அண்ணா தான் அவர். கூட பிறந்த அண்ணன் அவர் பூமதங்கன்னு சொல்லியாச்சு. கூட பிறந்த அண்ணன்னு சொல்லணும். அதனால் வந்து இப்போ விண்ட்ஷீல்டு எல்லாமே உங்களுக்கு பேர் சொல்லியாச்சு. ஸ்டிக்கர் ஷாப்லேயும் போய் இந்த மாதிரி அவர் தான் சொன்னார் அப்படின்னு அவர் பேர் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க. ஏதோ அவங்களால முடிஞ்சாலும் கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க. நம்ம பைக்கு ஸ்கேப் சேலம்னா கண்டிப்பாக உங்களுக்கு காஸ்ட் கம்மியாக கிடைக்கும். நம்ம பிரகாராக்கி பேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் அப்படிங்கன்னா